இன்றைக்கி லஞ்சு மீல் மேக்கர் மசாலா மணத்தக்காளி சாறு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மணத்தக்காளி கீரை சாறு செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுருவோம். கடுகு வடிச்சதையும் கொஞ்சம் சீரகம் அது வடிச்சதையும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி வச்சு மணத்தக்காளி கீரையை போட்டு காயந்திருப்பது சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, இதையை போட்டு ரெண்டு பரட்டை பரட்டிடுவோம். பரட்டிட்டு அரிசி கழுவின தண்ணி, அதாவது முதல்ல கழுவுன தண்ணியை வச்சுட்டு ரெண்டாவது கழுவுன தண்ணியை எடுத்துக்கணும். கீரையை ரெண்டு பரட்டை பரட்டிட்டு இந்த தண்ணி வந்து அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது முதல்ல கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவுற தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதையை ஊற்றிடலாம். இது ரொம்ப நல்லதும்பாங்க, அரிசி கழுவுற தண்ணியில் சமைக்கிறது நல்லதும்பாங்க. இதை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருவோம். மணத்தக்காளி கீரை சாறுக்கு தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. இதை ஊற்றி அரைச்சி குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான். அந்த சாரில் ஊற்றிடலாம். கீரை வந்துட்டுருக்குது. அதில் வந்து கசகசாவும் தேங்காயும் அரைச்சி அந்த விழுதை ஊற்றணும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிடணும். தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, சாதத்தில் போட்டு சாப்பிட்றது தான். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் வெந்ததையும் இறக்கிடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டே தாளிச்சாச்சு. கொஞ்சம் வேகட்டும். கீரை வெந்ததையும் இறக்கிடலாம். கீரை வந்துருச்சு, இறக்கிடலாம். இது வந்து மணத்தக்காளி கீரை வந்து வாய் புண்ணு எல்லாம் வந்து ஆற்றும். அதில் வந்து கசகசா போட்டிருக்கோம். அதுவும் அது அந்த புண்ணெல்லாம் ஆற்றுற குணம் அதுக்கு இருக்குது. அப்புறம் வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிருக்கோம். அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இது வாரத்தில் ஒரு இடம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ மீல் மேக்கர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து சோம்பும் பட்டையும் போட்டுருவோம். இது வெடித்ததையும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலஞ்சு பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே வந்து போட்டு வதக்கிடுவோம். இது வதங்கட்டும். மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்நீரில் போட்டு இந்த மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு புளிஞ்சு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவி ஒரு ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் கழுவுங்க. கழுவிட்டு மிக்சியில் போட்டு இப்படி அடித்து வச்சுருக்கேன். முதல்ல இதை வதங்கட்டும். இந்த வதங்கினது இந்த மீன் மேக்கரை போடுவோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அரைச்சி வச்ச மீன் மேக்கரை கொட்டிடுவோம். கொட்டி நல்லா வதக்கும். கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கும். இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் இதை போட்டுருவோம். சோயா உருண்டை வந்து ஒரு 10-15 எடுத்து வச்சிங்கன்னா போதும். போட்டுட்டு இதில் தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி நல்லா பிரிஞ்ச ஒரு வரைக்கும் வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்கிட்டு அப்படியே இறக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. சோயா மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இறக்கிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் வேணும். சாதம் மணத்தக்காளி கீரை சாறு, அதாவது சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பக்கம். மணத்தக்காளி கீரை சாறு, சோயா மசாலா அதாவது மீல் மேக்கர் மசாலா, தயிர். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.